வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை வணக்கம் சார் சார் இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்தில் சம்மல் அப்படின்ற இடத்துல ஜமான் ஒரு மசூதி இருக்கு அந்த மசூதியில் ஆய்வு பண்றதுக்காக சில பேர் போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு அது கோபம் வந்திருக்கு ஆனால் அவங்க இஸ்லாமியர்களான்றது கூட இன்னும் நமக்கு கன்ஃபார்மாக தெரியல சார் ஏன்னா அவங்க வந்து கல்லடி நடத்திருக்காங்க கல்லடி நடத்தணும்னா இவங்களுக்கு வந்து அதை வந்து கோபம் வந்ததா இல்லையா இல்லை என்ன மாதிரியான உத்தரவு அவங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியல உடனே துப்பாக்கி சூடு மாதிரி நடத்திருக்காங்க அதாவது பிரச்சனைகள் வந்து அதிகமாக வருமான துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க அதனால இப்ப வந்து பலியானவர்களுடைய எண்ணிக்கை வந்து நான்காக உயர்ந்திருக்கு இப்ப எதுக்கு அங்க வந்து அவங்க ஆய்வு நடத்த போனாங்கன்றது தெரியல அவங்களை எதிர்த்தவங்க வந்து உண்மையிலே இஸ்லாமியர்களா இல்ல வேற ஏதாவது அங்க நடந்துச்சா இப்படின்ற பல யோசனைகள் வந்து போயிட்டே தான் இருக்கு பட் இந்த துப்பாக்கி சூடு அப்படின்றது வந்து அவங்களுக்கு உத்தரவு வந்ததால் தான் பண்ணியிருக்காங்கன்னும் போது இப்படி ஒரு உத்தரவு வந்து எப்படி அவ்வளோ ஈஸியாக வந்து கொடுக்க முடியுது குறிப்பாக அயோத்தியினுடைய பிரச்சனை முடிந்ததுக்கு பிறகு காசி மதுரா இருக்கக்கூடிய மசூதிகளை வந்து அடுத்து சர்ச்சைக்குரிய விஷயங்களாக ஆர்எஸ்எஸ் ப பஜிரங்கத்தன் போன்ற அமைப்புகள் கிளப்பிக்கிட்டு இருக்காங்க காசியில் இருக்கக்கூடிய அந்த மசூதியும் சரி மதுராவில் இருக்கக்கூடிய அந்த மசூதியும் வந்து அது ஏற்கனவே கோயிலாக இருந்தது கிருஷ்ணன் கோயிலாக இருந்த இடத்த வந்து இது எப்படி ராமர் கோயிலாக இது இருந்ததோ அயோத்தி அதே மாதிரி வந்து கிருஷ்ணர் பிறந்த இடமாக அது மதுராவாக இருந்த இருக்கக்கூடிய மதுராபுரி அவர் அவர் அவருடைய ஆட்சி பண்ண இடம் இல்லையா அவருடைய அரண்மனையெலாம் அங்கே தான் இருந்தது ஸோ அந்த அதுக்கு மேலே தான் வந்து இந்த மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி அது அடுத்த பிரச்சனை கிளப்புவாங்க இரண்டும் வந்து இப்போ வந்து நிலுவையில் வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்து ஒரு மூணாவதாக ஒரு பிரச்சனையை இப்போ வந்து இப்போ கிளப்புங்க இப்போ இந்த சம்பல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மசூதியை வந்து இது முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இது இந்து கோயிலாக இருந்தது இந்த இடத்துல வந்து இப்போ இது சிவன் கோயில்னு சொல்கிறாங்க முகலாயர்கள் காலத்தில் வந்து இந்து கோயில் இந்து கோயில் அதுவும் வந்து சிவன் கோயில் மற்ற இதெல்லாம் வந்து அந்த அந்த வைணவர்களுடைய இதாக கோயிலாக ராமர் சொல்லுங்க இது வந்து சிவன் கோயிலாக வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து ஆய்வு பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து கலா ஆய்வுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் போய் அதன் மூலமாக அங்கே இருந்த மக்களுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க அந்த எதிர்ப்புங்கிறதுக்கு போது என்னென்னா எதிர்ப்பாக ஒரு ஜனநாயக ரீதியான எதிர்ப்பாக தாண்டி கல்லை விட்டு அடிக்கிறது இந்த மாதிரி வந்து இப்போ காவல்துறையை நோக்கி வந்து ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் போன்ற விஷயங்கள்லாம் நடந்ததாக சொல்லி துப்பாக்கிச்சூடு நடந்து இப்போ நான்கு பேர் வரைக்கும் இதாக இருக்காங்க அடுத்த தேர்தலுக்கு வந்து பாஜக தயாராகுது அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும் பல்வேறு ஒவ்வொரு பகுதியும் வந்து ஒரு பிரச்சனை முடிஞ்சோடனே ராமர் கோயிலில் வந்து கட்டி பார்த்தாங்க அது மிகப்பெரிய ஒரு கோஷமாக இருந்தது ஆட்சி மாற்றத்துக்கு வந்து காங்கிரஸ் வீழ்த்தி விட்டு உத்தரப்பிரதேசத்தில் வருவதற்கான ஒரு பெரிய ஒரு காரணமாக இந்துக்கள் மத்தியில் வந்து ஒரு அந்த செய்தியை பரப்பி விட்டு அதன் மூலமாக பெரிய அளவில் இது கொண்டு வர்றதுக்கு அயோத்தி ஒரு பெரிய இதாக இருந்தது ராமர் கோயில் விவகாரம் அதற்கு பிறகு தீர்ப்பு வந்தது தீர்ப்பு வந்ததுக்கு பிறகு ராமர் கோயிலை கட்டி முடித்தாங்க கட்டி முடித்ததுக்கப்புறம் ராமர் கோயிலை வைத்து பெரிய அளவில் வெற்றி பெறலாம் அப்படின்லாம் வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இப்போ என்ன ஆயிடுதுன்னா அதுக்கு அடுத்த கட்டமான பிரச்சனைகளை வந்து பண்ணுவோம் அடுத்தடுத்த இதே மாதிரி வந்து வேலை கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் வேலை கொடுத்துக்கிட்டே இருப்போம் தொண்டர்களுக்கு பஜிரங்கல் சங்கிகளுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்போங்கிறது மாதிரி இப்போ அடுத்த வேலையில் இருக்கிறாங்க வரக்கூடிய தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து பெரிய அளவில் வந்து உதவி பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ இருந்தே இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும் பொதுவாக வந்து இது போன்ற வெறுப்பு அரசியல் இது போன்ற அரசியல்லாம் வந்து செல்ப் எடுக்கலை ராமர் கோவில் விவகாரத்துலேயே வந்து மிகப்பெரிய வந்து இது அவங்களுக்கு பின்னடைவு தான் ஏன்னா அதனால தான் வந்து மோடி வெற்றி பெற்ற உடனே வந்து இதுக்கு வந்துட்டார் ஒரிசாவினுடைய அந்த முழக்கத்தை ஜெயி போலாத்தான் அதுக்கு மாறிக்கிட்டார் ஜெய் ஸ்ரீராமில் வந்து இந்த இதுக்கு மாற்றி மாறிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்படிலாம் மாறினதுக்கான காரணம் வந்து ராமர் கோவில் பெரிய அளவில் வந்து அவங்க வந்து ரிசல்ட் கொடுக்கல அப்படிங்கிறது ஒன்று இன்னும் இவங்க கட்டி கொடுத்த கோயிலும் அதற்கு வந்து இப்போ பண்ண வேலையும் மோடியே போய் திறந்து வச்சது இது பல விஷயங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மத்தியில் அது ஒரு 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 நடத்தக்கூடிய நாடகம் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு நாடகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதில் வந்து அப்பாவிகளுடைய உயிர்கள் தான் பலியாக போகுது அப்படிங்கிறது தான் இது விஷயம் ஆனால் பாஜக தொடர்ந்து இது போன்ற அரசியலை அங்கே செய்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறதையும் இந்த இது மாதிரியான விஷயங்கள் வந்து மக்கள் எதிர்காலத்தில் புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த பாஜகவை இந்த பா இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியலை அந்த மண்ணிலிருந்து நீக்கி மக்கள் சமரசமாக வாழ முடியும் அப்படிங்கிற சூழலையும் நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும் அது நம்ம நம்ம சொல்கிறோம் நம்மளுடைய மொழியில் சொல்லிகிட்டு இருந்தாலும் எப்படியோ ஒரு வகையில் போய் சேரும் அது சேரக்கூடிய நாட்களும் வந்து வெகு தூரத்தில் இல்லைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இன்றைக்கி நாடாளுமன்றத்திலையும் எதிர்கட்சி கமிப்புகள் எல்லாமே இது குறித்து முழக்கமிட்ட உடனே அவையே வந்து பன்னெண்டு மணிக்கு முதல் நாளே ரத்து பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தள்ளி வச்சுருக்காது இல்லை இங்கே எடப்பாடி வந்து டிவியில் பார்த்தா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி தான் அங்கேயுமே செயல்பட்டுட்டு இருக்காங்க ஆமாம் நாடாளுமன்றத்தில் இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பினா வந்து அவங்க வந்து பதில் சொல்றதே இல்லை கடந்த முறை வந்து வேறொரு பிரச்சனையை எழுப்புறாங்க அந்த நாடாளுமன்றத்தினுடைய தொடர் முழுக்கவே அந்த பிரச்சனைக்கான பதிலையும் அவங்க சொல்ல முடியல அதே மாதிரி தான் இப்போயும் வந்து நாள் எழுப்பியிருக்காங்க அது பதில் சொல்ல மாட்டாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து இது மாதிரி வகுப்புவாதி பிரச்சனைகளை கிளப்பி விட்டு அதன் மூலமாக ஒரு அரசியலை பண்ணுவது தான் பாஜகவருடைய நோக்கம் இது இங்கே சவுத்தில் வந்து அவங்க எடுக்க மாட்டேங்குது பல்வேறு பிரச்சனை கிளப்பி பார்க்குறாங்க அண்ணாமலையே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ தூரம் அருகில் ஒரு மாணவி பிரச்சனையாக அது இதுன்னு கிளப்பி பார்த்தாரு பெருசாக ஒன்றும் இங்கே வந்து மக்கள் மத்தியில் அந்த அறிவு இருக்கிறனால அவர்களுக்கு வந்து அந்த வேலை இல்லாமல் போகுது அங்கே சுலபமாக அவர்களால் செய்து முடிக்க முடிகிறது அப்படிங்கிறது தான் வருத்தத்துக்குரிய செய்தி ஸோ அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல வந்து இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் ஒரு பகுதியில் மட்டும் இஸ்லாமியர்களை வந்து ஓட்டு போட விடாம அவங்களை வந்து பிரச்சனை பண்ணிட்டுலாம் இருந்தாங்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு இப்போ பார்த்தா அந்த இடத்துல வந்து சமாஜ்வாதி கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு இதை வந்து எப்படி ஒன்பது தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடந்தது குறிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா மோடியினுடைய வெற்றி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தேர்தலிலும் மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று விட்டார் இனிமேல் வந்து பாஜக தான் அடுத்த ஐந்தாண்டுகளுக்கு ஆளப் போகிறது அதனால் வந்து நாங்கள் வந்து ரொம்ப வலுவாக இருக்கும் இந்த பிரச்சாரத்தின் போதே இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போதே வந்து யோகி ஆதித்யநாத் சொன்ன விஷயம் என்னென்னா இவங்க வந்து எங்களை எதிர்த்து நிற்கிற யாரும் டெபாசிட்டி வாங்க போகிறதில்ல அப்படி தான் கல நிலவ நிலவரம் இருக்குது சமாஜ்வாதி கட்சிலாம் வந்து டெபாசிட்டே வாங்காது அப்படின்னு சொல்லி தான் அவர் பிரச்சாரம் பண்ணார் பிரச்சாரம் பண்ணம்ப அந்த அவங்க ஒன்பது தொகுதியில் ரொம்ப நெருக்கமாக ஒரு எண்ணிக்கையில் தான் வந்து தோல்வி இருக்காங்க ஏழு தொகுதியில் வந்து சமாஜ்வாடி கட்சி தோல்வி தழுவிருக்கு ஆனால் டெபாசிட் வாங்கிறது மட்டும் கிடையாது ரொம்ப நெருக்கமான குறைவான வாக்குகளில் தான் தோற்றுருக்காங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி அவர்களுக்கு அதே மாதிரி வந்து நாம் கூட பேசணும் அந்த இஸ்லாமிய வாக்காளர்களை போலீஸே மறித்து அந்த வாக்கு பூசலி இப்போ கிழிச்சு போட்டு திரும்ப வீட்டுக்கு போறியா சுடவான்னு கேட்டு அனுப்பின அந்த காட்சிகள் நம்ம பேசணும் அந்த ஊரில் கர்சால் கார்சால்னால் அந்த அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா சமாஜ்வாடி ஜெயிச்சுருக்கு அது மாதிரி இன்னொரு ஒரு ஊர்லேயும் ஜெயிச்சிருக்கு இந்த இரண்டு ஊர்களில் தான் வந்து இஸ்லாமிய வாக்களிக்க விடாமல் காவல்துறையை தடுத்து அனுப்பிய ஒரு கொடூரமான ஜனநாயக விரோதமான ஒரு சம்பவங்களை பற்றி பேசினோம் பார்த்தோம் எல்லாம் பண்ணோம் ஆனாலும் அதையும் மீறி வந்து அங்கே வந்து சமாஜ்வாடி ஜெயி வெற்றி பெற்றிருக்குது அப்படிங்கிறது வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு வருது இந்த மாதிரியான இப்போ இந்த சம்பளில் நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நமக்கு ஒரு பின்னடைவை கொடுக்குதுங்கிற ஒரு அர்த்தத்தை தரும்போது இது போன்ற வெற்றிகளும் இது போன்ற நம்பர்ஸு ஏழு தொகுதியில் வெரைட்டி பா பாஜகவினுடைய இதை விர விரட்டி விரட்டி வந்து இப்போ ச சமாஜ்வாடி நிற்கிது அப்படின்னா சமாஜ்வாடி திமுகவிடம் கற்றுக்கொண்ட பாடம் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த அதை பற்றி நம்ம அடுத்து நம்ம பேச இருக்கிறோம் ஏன்னா சமாஜ்வாடி வந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடும்போது திமுக எப்படி தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு தேர்தலை சந்தித்ததுன்னு வந்து பார்த்துட்டு போய் இவர்கள் எப்படி எதிர்கொண்டாங்க எப்படி அந்த பூத்தை ஸ்ட்ராங் ரூமை பாதுகாத்தாங்க மிஷினை பாதுகாத்தாங்க இதில் எல்லாத்தையும் ஆள் வைத்து அவர் வந்து இங்கே வந்து டேட்டாலாம் வாங்கிட்டு போய் அதை அங்கே செயல்படுத்தினார் ஷிஃப்ட்டு போட்டார் திமுக எப்பயுமே மூணு ஷிஃப்ட்டு போடுவாங்க எட்டு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு தொண்டர்களை வந்து மாற்றி மாற்றி போட்டு அறையை காவல் காப்பதற்கு அதுவும் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச தொண்டர்கள் நீங்கள் வந்து சும்மா வெறும் ஆளாக இல்லாமல் டெக்னாலஜி தெரிஞ்ச தொண்டர்களை வந்து கண்ணும் கருத்துமாக போட்டு அதன் மூலமாக வந்து தேர்தல் பெட்டிகளை பாதுகாத்தனால தான் இங்கே வந்து வெற்றி பெற முடியுது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு போய் பண்ணாரு அதனால தான் வந்து எதிர்கட்சியாக வர முடிஞ்சது ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு செய்திகள் அது மாயாவதி வந்து அங்கே ஏதோ குளறுபடி நடந்திருக்கு அதனால தான் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த மாயாவதி வந்து இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர் அவர் மீது உள்ள வழக்குகளுக்காக அவர் பாஜகவுக்கு ஆதரவாக அதாவது பாஜக கூட நெருக்கமாக போனால் வந்து அந்த பட்டியலின மக்களுடைய வாக்குகள் அவரை நம்பிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து வேறு பக்கம் போயிடும் கா பாஜ சமாஜ சமாஜ்வாடிக்கோ காங்கிரஸுக்கோ போயிடும் அப்படிங்கிறனால எதிர்நிலையிலே இருந்து கொண்டு அதே நேரத்தில் வந்து அவர்களுக்கு சாதகமாக எப்படிலாம் நடந்துக்குமோ அப்படி நடந்துக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து நான் நிற்க மாட்டேங்கிறத சொல்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வாக்குகள் என்ன ஆகும் அது வாங்கக்கூடிய வாக்குகளாக அல்லது நேரடியாக சமாஜ்வாடிக்கோ அல்லது காங்கிரஸுக்கோ போகாமல் பாஜகவுக்கு போகக்கூடிய வாக்குகளாக அதை மாற்றுவது அவருடைய எண்ணமாகவே இருக்குது ஏன்னா அவங்க அந்த அம்மா மேலே அவ்வளோ வழக்கு இருக்கு விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பண்ண அதே ஃபாலோ பண்ணாமல் சார் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் முடிவுகள் மகாராஷ்டிராவில் தேர்தல் வந்து பாஜகவுக்கு அகேன்ஸ்டாக வரும்னுட்டு பாஜகவே பயந்துகிட்டு இருந்த ஒரு நிலையை கூட நம்ம பார்த்தோம் பல இடங்களில் ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் வந்த கருத்துக்களுமே பாஜக ஜெயிக்கணுன்னாங்க அதே மாதிரி பாஜக ஜெயிச்சு இந்த வெற்றி வந்து பாஜகவே எதிர்பாராத ஒரு வெற்றியாக தான் இது இருக்குது அது எங்கே மிஸ் ஆகிருக்கும் சார் அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜனநாயகத்தில் நம்ம வந்து இது மன்னர் ஆட்சி கிடையாது இது ஜனநாயக ஆட்சி ஜ ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த மாநிலத்தில் யார் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் வந்து ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுத்து அவரை முதலமைச்சராக ஆக்குவார்கள் இதுதான் வந்து ஜனநாயகத்தினுடைய நிலைவு இது அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா வரக்கூடிய தேர்தல் வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு நம்ம வந்து முன்னாடியே சொல்லிடுறோம் இந்த கட்சி ஜெயிக்குது கட்சி பெரும்பான்மை வருது அப்படிங்கிறது ஓகே அதற்கு பிறகு வந்து யார் முதலமைச்சருடைய வேட்பாளருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி ஏன் வந்து உரு தெரியாமல் போனது ஒரு ஒரு காலத்தில் தொடர்ந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரி போச்சு அப்படின்னா இங்கே அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட முதலமைச்சர்களை முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து டெல்லியில் இருந்தது அதன் காரணமாக தான் வந்து அது காமராஜராக இருக்கணுமா அல்லது வேறு பக்தவச்சலமாக இருக்கணுமா வேறு யாரே இருக்கணுமாங்கிறத வந்து முடிவு வந்து டெல்லியில் இருந்துச்சு மூன்று த திமுகவினுடைய தலை தலைமை பார்க்குறோம் அண்ணா கலைஞர் இன்றைக்கி எம்கேஎஸ் இவங்க மூணு பேருமே பார்த்திங்கன்னா வந்து மக்கள்கிட்ட போய் வாக்கு வாங்கி ஜெயிக்கிறாங்க இவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவித்து போகிறோம் ஜனநாயகத்தில் அது இல்லாட்டினா கூட இதுதான் இவரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு நமக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அதன் மீது இந்த மனி தனிப்பட்ட மனிதர்களுடைய உழைப்பை பார்க்குறாங்க ஐம்பத்தி அஞ்சு வருஷம் ஒருத்தர் உழைச்சி வந்திருக்காருன்னு சொல்லி தான் இருபத்தி ஒன்றில் வந்து ஓட்டு போடுறாங்க ஐம்பத்தஞ்சு வயசு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் வந்து வராரு அவருக்கு வாக்களிக்காமல் யாருக்கு வாக்களிப்பதுன்னு தான் வாக்களிச்சா அவர் ஆக்குறாங்க அப்படி இப்படி அந்த உழைப்பை பார்த்து தான் ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறாங்க வச்சுக்கங்களேன் கலைஞருடைய உழைப்பு அவர் வந்து எழுபத்தொன்றுலேருந்து அவ்வளோ அவ்வளோ பெரிய பெரு வெற்றியை பிறவித்தது வைத்தது வெற்றி பிறவித்தது ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த மாதிரியான ஒரு வெற்றிகளை வந்து அவர் வந்து கொண்டு வர முடிஞ்சது வச்சுக்கலேன் இது எல்லாமே வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஒருத்தரை அறிவித்து வந்தனால மகாராஷ்டிராவில் வந்து அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை சரத்பவார் ஒரு பக்கம் இருக்கார் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இருக்குது இந்த பக்கம் வந்து உத்தவ் தாக்கரே இருக்கிறார் உத்தவ் தாக்கரே முதலமைச்சராக இருந்து குறுகிய காலம் வந்து ஆட்சி நடத்தினார் இவங்களுடைய சப்போர்ட்டில் அந்த ஆட்சி நல்லாட்சியாக தான் இருந்தது மக்கள் மத்தியில் அவங்க போய் என்ன பண்ணணும் இந்த கூட்டணியை வந்து என்ன அறிவிச்சிருக்கணும் உத்தவ் தாக்கரே முதலமைச்சர் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி அறிவிச்சிருக்கணும் ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் வலுவாக இருக்கும்போது அதை தேசியவாத காங்கிரஸாக உடைத்துக்கொண்டு காங்கிரஸை இரண்டாக உடைத்து உடைத்துக்கொண்டு பெரும்பான்மை உறுப்பினர்களுடன் தேசியவாத காங்கிரஸாக மாற்றிக்கொண்டு ஒரு மாநில கட்சியாக தன்னை மாற்றி யாருன்னா சரத்பவார் அதில் இருந்து உடைச்சிட்டு போய் அஜித் பாவர் ஒரு கட்சியாக போய் பாஜக கூட கூட்டணியில் இருக்கார் இப்படி ஒரு சூழலில் பலவீனமான சூழல் ஆனால் வந்து நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினேழு சீட்டு தான் அதாவது பாஜக ஒம்போது சிண்டே தரப்பிலான சிவசேனா ஒரு ஏழு அப்புறம் ஒரு இன்னொருத்தர் ஒரு கூட்டணி கட்சியான சரத் அஜித் பவருடைய கட்சி ஒரு ஒரு சீட்டு மொத்தம் பதினேழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் அவங்க வந்து கைப்பற்றினாங்க அப்போ நாற்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினேழு தான் இருந்துச்சு அப்போ வந்து அதை பார்க்கும்போதே அந்த க கண்டிப்பாக உத்தவ் தாக்கரே தலைமையிலான கட்சி வந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெறும் ஆட்சி பொறுப்பு கேட்குங்கிறத வந்து பாராளுமன்ற முடிவுகளே சொல்லுது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி மாறிச்சு என்ன காரணம்னா இவன் வந்து வெற்றி பெற்றதுக்கு பிறகு யார் முதலமைச்சர் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி மகாராஷ்டிரா தேர்தலை சந்தித்ததுக்கும் அவர்கள் பா பார்த்திங்கன்னா உடனடியாக இங்கே தமிழ்நாட்டை கொடுக்கணும் இல்லையா மகளிர் உரிமை திட்டம் அந்த வந்து அறிவித்து பணத்தை வந்து முன் கொடுத்துட்டான் அவன் ஜூலை மாதத்துலேருந்து கொடுத்துட்டான் கொடுத்தது மட்டும் இல்லாமல் வந்து மூவாயிரூவா கொடுக்குறோன்னு சொல்லி வாக்குறுதி இதெல்லாம் வந்து மூவாயிரூவா கொடுக்க முடியாதுன்னு வச்சிக்கலேன் ஆனால் நம்ம வந்து தமிழ்நாடு இவ்வளோ சிரமப்பட்டு நம்ம கொடுத்தே வந்து ஆயிரரூவா கொடுக்குறதுக்கே ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் அவங்க வந்து வந்து முன்தேதி தேதி இருப்போம் ரெண்டு மாதமாக காசை கொடுத்துட்டு இப்போ தேர்தலை சந்திச்சுருக்கான் இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய செயல் தான் ஆனாலும் கூட அவங்க செஞ்சுட்டான் ஆனால் வந்து வெற்றி பெற்றால் நாங்கள் வந்து வேட்பாளர் இவருதான் அப்படின்னு சொல்லி அந்த தரப்பில் சொல்லிட்டான் பணமும் கொடுத்துட்டான் எல்லாமே நடந்திருக்குது ஆனால் இந்த தரப்பில் வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பே இல்லை நீங்கள் வந்து ஒரே காங்கிரஸ் அங்கே வந்து காங்கிரஸ் ஆகவும் இருக்குது தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவாக இருக்கிறது காங்கிரஸே வந்து அஜித் பவார் பிரிவாக இருக்குது ஒரே காங்கிரஸ் சிவசேனா வந்து இரண்டு தரப்பாக இருக்குது ஒரு பக்கம் வந்து உத்தவ் தாக்கரே தரப்பில் இருக்குது ஒரு பக்கம் பாஜக தரப்பில் சிண்டேட்டை இருக்குது இப்படி இருக்கும்போது ஒரே பெரிய கட்சியாக இருக்கக்கூடியது பாஜக மட்டும்தான் அதனால தான் பாஜக தன்னுடைய வாக்குகளை வந்து சிந்தாமல் சிந்தாமல் நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டுகளை வந்து வெல்ல முடிஞ்சது இப்படியான சூழலில் சூழலில் தான் நம்ம வந்து அந்த மகாராஷ்டிர மாநில அரசியலை பார்க்கணும் காங்கிரஸுகள் வந்து இப்போ அது தேசியவாத காங்கிரஸும் காங்கிரஸும் ஒன்றிணையாமல் அங்கே காங்கிரஸுக்கு வாய்ப்பு கிடையாது இன்னொன்று ஒரு கூட்டணி கட்சினால் அதை நம்பணும் இப்போ திமுகவே வந்து கூட்டணி கட்சிகள் நம்புகின்றன அதே மாதிரி கூட்டணி கட்சிகளை திமுகவும் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருக்குது அந்த ஒரு பரஸ்பர நம்பிக்கையும் இது தான் இருந்தால் தான் வந்து ஒரு வெற்றி பெற முடியும் பொது எதிரியை வீழ்த்தணுங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா அது ரொம்ப முக்கியம் அது அந்த இடத்துல போச்சு இதே இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டு ஜார்க்கண்டில் வந்து வெளிப்படையாக காங்கிரஸும் அங்கே கூட்டணி தான் ஜேஎம்எம் ஜ அந்த ஹேமந்த் சோரனுடைய கட்சி வந்து வெளிப்படையாக வந்து எங்களுடைய குல எதிரி இணை எதிரி எல்லா வகையிலும் வந்து பாஜக எதிரின்னு சொல்லிட்டு விமர்சனங்களை வைக்கிறாங்க கடுமையாக வந்து அவர் களத்தில் நிற்கிறாரு நான் தான் முதலமைச்சராக ஆ ஆக போயிடு என்னை தூக்கி ஜெயிலில் வச்சாங்க மீண்டும் வந்திருக்கேன்னு சொல்லி அவர் வந்து வெளிப்படையாக வந்து அரசியல் பண்ணுறாரு இன்றைக்கி வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு பேசுகிறாங்க இல்லையா சாம்பாய் சோழன் அதாவது ஹேமந்த் சோரனுடைய சித்தப்பா அவரை வந்து பிரித்து கொண்டு போய் பாஜகவில் சேர்த்தாங்க பாஜகவில் சேர்த்துமே கூட வந்து அதனால் பெரிய வெற்றி பெற முடியல மிகப்பெரிய அளவில் வந்து எண்பத்தெட்டு தொகுதியில் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வந்து வெற்றி பெற்று இந்த கூட்டணி வெற்றி பெற்று இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சிருக்குது அப்போ அவங்க என்னென்னா அவங்க ரொம்ப கிளியராக இருந்தாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் யாருக்கு எதிராக நம்மளுடைய சண்டை செய்கிறோம் யாருக்கு எதிராக வந்து நம்ம பேச போகிறோம் நம்மளுடைய அரசியல் என்ன அப்படிங்கிற தெளிவு ஜார்க்கண்ட் மாநில அரசில் இருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நம்பர் ஒன் மாநிலமான மகாராஷ்டிராவில் இத்தனை பிளவுகள் யார் தலைமைங்கிற குழப்பம் இது எல்லாமே வச்சுட்டு போய் மக்களை சந்திக்கும் போது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு இதுதான் காரணம் ஸோ உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் ஏதோ கல்யாணத்துக்காக மூணு பேர் வந்து கழுவி போயிருக்காங்க ஒரு பாலம் இருக்குது அந்த பாலத்து வழியாக போகலாம் கூகுள் மேப் போட்டிருக்காங்க பாலம் வழியாக போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி போயிருக்காங்க அங்கே பார்த்தா பாதியிலே பாலம் இல்லை கீழே இறங்கி வந்து ஐ மீன் அந்த வண்டி கீழே விழுந்து இப்போ அவங்க மூணு பேருமே உயிர் இழந்திருக்காங்க இந்த தவறை வந்து யார் மேலே வந்து பழி போடுறது கூகுள் மேப் வந்து தவறாக காட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணுமா இல்லாட்டி அது கட்டாத பாலமாக இருக்குது அதுக்கான ஒரு எச்சரிக்கை வந்து அங்கே விட்டுருக்கலாம் இந்த பக்கம் யாரும் போவேணும் அப்படின்ட்டு அரசுடைய பொறுப்பின்மையாகவும் வந்து இதை பார்க்கப்படுது இதான எல்லாருமே அரசை பற்றி எதுவுமே பேச காணோம் கூகுள் மேப்பை பார்த்து போயிட்டாங்க அப்படின்றத மட்டும் பேசுகிறாங்களே சார் நமக்கும் உத்தரப்பிரதேசங்களில் ஒரு ஆறு ஏழு மாநிலங்கள் இருக்குது ஆறு ஏழு மாநிலங்கள் தாண்டி அந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் நீங்கள் வந்து அரசினுடைய பொறுப்பின்மையை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்புறீங்க இல்லை ஊடகத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க கேள்வி எழுப்புகிறீங்க ஆனால் எந்த ஊடகமுமே இந்த மாதிரி வந்து இந்த பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆற்று வெள்ளத்தில் அடைத்து செல்லப்பட்டது இது வந்து யோகி ஆதித்யநாதனுடைய ஆட்சி காலத்தில் நடந்தது இந்த ஆற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு ரெண்டு வருஷமாக வந்து அந்த பாலத்தினுடைய வேலையே தொடங்காமல் அப்படியே இருக்குது அந்த பாலத்தை வந்து அடைத்து வைப்பதற்கான எந்த வழிமுறையும் செய்யலை அப்படிங்க எங்கேயுமே ரிப்போர்ட் பண்ணலை இதை ஃபன்னாக ஒரு மரணத்தில் கூட ஃபன் பண்ணுறது இருக்குல்ல கூகுள் மேப்பை பார்த்துட்டு போய் ஆற்றுக்குள்ளே போயிட்டாங்க வயலில் இறங்கிட்டாங்க இதுக்கு தான் கூகுள் மேப்பை நம்பாதீங்கன்னு சொல்லாம் வந்து ரீல்ஸ் வந்து பார்த்திங்களா இது மாதிரி வந்து கூகுள் மேப்பை நம்பி போய் போயிட்டாங்க ஜிபிஎஸ்சியை நம்பி போய் ஆற்றுல விழுந்து மூணு பேர் பணின்னு சொல்லி தான் செய்தியை பண்ணுறாங்களே தவிர இந்த பாலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடிந்தது இடிந்தது யோகி ஆட்சி ஆட்சியில் கட்டியது யோகி ஆட்சியில் திரும்ப கட்ட வேண்டியது யோகியினுடைய பணி அது வரைக்கும் வந்து அங்கே மக்கள் பயன்பாடு இல்லாமல் தடுத்து வைக்க வேண்டியது யோகியினுடைய பணின்னு சொல்லி எந்த ஒரு ஊடகமுமே பிபிசி ரிப்போர்ட் பண்ணியிருக்கான் நீங்கள் வந்து முக்கிய என்டிடிவி முக்கியமான தேசிய உருவங்கள் எல்லாமே வந்து சிபிஎஸ்சியை பார்த்துட்டு போனாங்க கீழே விட செலுத்தி போயிட்டாங்க ஜிபிஎஸ்சி இப்படி தான் சொல்லியிருக்காங்க தவிர அரசின் பொறுப்புண்மையை பற்றி அங்கே எந்த பேச்சுமே இல்லை பிரியங்கா காந்தியுடைய வெற்றியை பற்றி நம்ம ஆகணும் ஒரு அபார வெற்றியை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள் எந்தளவுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்கன்றதுக்கு உதாரணமாக இது இருக்குன்னு கூட சொன்னா இல்லையா உண்மைதான் ஏன்னா அதாவது ராகுல் காந்தி இரண்டு தொகுதியில் போட்டி போடுறாரு போட்டி போட்டுட்டு அவர் வந்து குறிப்பாக கடந்த முறை வந்து ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டி போட்டார்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து ஒரு தொகுதியில் போட்டி போடுறாரு அதில் வந்து வயநாட்டில் வெற்றி பெற்றுகிறார் எம்பி ஆகிறாரு அவருக்கு வாய்ப்பளித்து அவருக்கு நம்பி வந்து தென்னாடு அவரை கைவிடவில்லை திராவிட நாடுகளை கைவிடவில்லை அவருக்கு வந்து வாய்ப்பளித்து அனுப்புனாங்க மீண்டும் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட வந்து நீ வெல்லுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய சூழல்லையும் அவர் வந்து இரண்டு தொகுதியில் போட்டி போட்டார் போடும் பொழுது அவர் வந்து இந்த வயநாட்டு மக்கள் மீண்டும் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க வாய்ப்பு கொடுத்தும் பல்வேறு பிரச்சாரங்களை இந்தியா முழுக்க பண்ணிகிட்டு இருந்ததுனால ரொம்ப சொற்ப நாட்களில் தான் அவர் வந்து அவருடைய தொகுதிக்கே பிரச்சாரம் வர முடிஞ்சது இருந்தாலும் வந்து வாய்ப்பு கொடுத்து மக்கள் வந்து இயக்கி வச்சாங்க இப்போ ரெண்டு தொகுதியில் வெற்றி பெற்றவங்க ஒரு தொகுதியை ரிசேர் பண்ணணும் அப்போ வந்து ஒரு கடினமான ஒரு முடிவு தான் வச்சுக்கணேன் ஆனால் இந்தியாவில் வந்து அவர் அவருடைய சொந்த ப பகுதியான அமைதி தொகுதியில் வந்து தோற்று தோற்று பொ பொறுப்பு பதவி இல்லாமல் இருந்த ராகுல் காந்திக்கு வாய்ப்பு கொடுத்த மாநிலம் கேரளா ஆனால் அந்த மாநிலத்தில் அவர் வயநாடு தொகுதியை ரிசைன் பண்ணுற முடிவு எடுக்கிறாரு அப்போ அந்த மக்கள் வந்து கோவப்படணும் எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பில்லாத காலகட்டத்தில் நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம் நீங்கள் வந்து இப்போ கைவிட்டு போகிறீங்களேன்னு ஒரு இது வரணும் அப்போ காங்கிரசினுடைய காங்கிரஸே மீண்டும் வெற்றி பெற்றாலும் கூட வந்து அதை ஓ வாக்குகளுடைய எண்ணிக்கை குறையணும் வித்தியாசம் வெற்றி வித்தியாசத்துக்கான வாக்குகள் குறையணும் ஏனென்றால் நாங்கள் வந்து இப்படி தான் ராகுல் காந்திக்கு ஓட்டு போட்டோம் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா எங்கள் மீது நம்பிக்கை இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை வரணும் ஆனால் கூடுதலாக வந்து அவங்க வந்து வாக்குகளை பெற்றிருக்காங்க நாலு லட்சம் வாக்குகளுக்கு மேலே வந்து பெற்றவர்கள் இன்றைக்கு எம்பி ஆயிருக்காங்க அப்படின்னா அந்த பகுதி மக்கள் இன்னமும் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இந்த குடும்பத்தில் வைத்திருக்கிறார்கள் நம்ம எடுத்துக்க முடியும் குறிப்பாக ராகுல் காந்தியும் பிரியங்காவும் பாராளுமன்றத்தில் அதுவும் மக்களவையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காங்கிரஸுக்கும் சரி இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எதிர்காலத்தில் வரக்கூடிய நாட்கள் மக்களுக்காக அவர்கள் பேசக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் எழு எழுப்பக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சரி பல்வேறு ஊடகங்களும் வந்து கொ கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுது ஏன்னா அண்ணனும் தங்கையும் வந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு பேருமே பாராளுமன்ற உறுப்பினர் மோடிக்கு எதிராக உட்கார போகிறாங்க ரொம்ப நல்ல அரிய காட்சியாக இருக்கும் இந்த காட்சி வந்து தொடரணும் ஏன்னா எவ்வளோ ஆனாலும் ஜனநாயகத்தை வழியில் வந்து நீண்ட காலம் வந்து நானூறு வருஷம்னா ம இந்த முகலர் ஆட்சியிலாம் அறநூறு வருஷம் நடந்தது வெள்ளக்காரர்கள் முந்நூறு வருஷம் ஆட்டாங்க மாதிரிலாம் வந்து நடக்க போகிறது கிடையாது மோடி ஆட்சிக்கும் ஒரு முடிவு உண்டு அது சீக்கிரமே முடிஞ்சாலும் முடியும் ஏன்னா அது வந்து அது என்ன ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் அது இருக்குது அதனால் அதுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த இடத்துல வந்து பிரியங்கா காந்தி போன்றவர்கள் போய் பேசும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறதான் ஒரு விஷயம் சார் சிஏ எக்ஸாமை வந்து பொங்கல் டைமில் வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வருஷம் வருஷம் இதை நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வருஷமும் அதை வந்து தான் அவங்க இருக்காங்க பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இதுதான் ஜனவரி இந்த டேட்டை தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இவங்க வந்து இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அரசாக வந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி முடிவுகளை வந்து மாற்றி எடுக்கலாம்ல ஆனால் எதுக்கு அந்த எக்ஸாம் அந்த டேட்லேயே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எவ்ரி இயர் அதுதான் இது இந்த பிரச்சனை வந்து தீர மீண்டும் மீண்டும் இது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க குறிப்பாக வந்து இந்த சிஏ பர்ச்சையில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது பார்ப்பனர் அல்லாத முற்படுத்த வகுப்பு வகுப்பினர்லேயே பார்ப்பனர் அல்லாதவர்கள் கூட வந்து பெரும்பான்மையாக தேர்வு அடைகிறது இல்லை நீங்கள் அது அதுக்கு அதுக்கு என்ன உளவியல் ரீதியாக இருக்க காரணம் என்னங்கிறதே வந்து பெரிய ஒரு ஆய்வுக்குரிய விஷயம் வச்சுக்கணும் இவங்க வந்து நீங்கள் ஆயிரம் பேர் பிற்படுத்தப்பட்டவர் எழுதுனாங்கன்னா வந்து ஒருத்தர் தான் பாஸ் ஆகிறாங்க ஆயிரம் பேர் எழுதுனா அப்படிங்கும்போது பட்டியல் இனத்துடைய நிலைமையை யோசனை பண்ணி பாருங்கள் பழங்குடி இனத்தில் வந்து சிஏஏ பாஸ் பண்ணி வரவங்களுடைய நிலைமையை யோசனை பண்ணி பாருங்கள் வேறு வழியே இல்லாமல் உன்னுடைய கணக்கு வழக்குகளை நீ வந்து ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருடம் தான் போய் காட்டணும் உனக்கு நீங்கள் வந்து சம்பாதிச்சினா அவங்க மூலமாக தான் நீ வந்து ரீச் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த நாட்டில் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இதை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க சில தொழில்கள்னு சிலருக்கு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அந்த தொழிலை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரெங்கராஜ் பண்டிகை கூட பேசுனார் இப்படியான சூழலில் தான் வந்து பொங்கல் போன்ற விஷயங்களில் வந்து இவங்க வந்து நம்மகிட்ட பேசும்போது நீங்கள் கொண்டாடுற பொங்கல் தான் எங்களுக்கு மகர சங்கராந்தி நாங்கள் வந்து அங்கெல்லாம் கொண்டாடுறோம் எல்லாம் ஒன்று தான் இது வந்து இந்து பண்டிகை பொங்கலுங்கிறது இந்துக்களுடைய பண்டிகை அப்படின்லாம் வந்து கதை சொல்லுவாங்க அப்புறம் ஏண்டா அன்றைக்கி வந்து வைக்கிறீங்கன்னு தான் நம்ம கேள்வி கேட்கணும் பொங்கல் வந்து பெரியார் ஏற்று பெரியார் வந்து எதையுமே ஏற்றுக்காத மனுஷன் அவர் ஏற்றுக்கொண்ட ஒரே விஷயம் பொங்கலை மட்டும்தான் ஏன்னா இவனுக்கு வந்து இப்போ தமிழனுக்கு வந்து இந்த மதத்தை வைத்து பிரித்து பார்த்தோம்னா மத பண்டிகைகளை பிரித்து பார்த்தோம்னா கொண்டாடுவதற்கு ஒரே வாய்ப்புள்ள பண்டிகை வந்து பொங்கல் மட்டுந்தான் ஏன்னா அதில் மட்டும்தான் வந்து கடவுள் போன்ற அம்சங்கள் இல்லாமல் எல்லோரும் கொண்டாடக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு இதாக இருக்குது அதனால தான் முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சமத்துவ பொங்கல்னு ஒரு விஷயத்தை துணை முதலமைச்சராக இருக்கும்போது அறிமுகப்படுத்துனா சமத்துவ பொங்கல்னு சொல்லி எல்லா மதத்தரையும் விட்டு எல்லா தமிழர்களாக எல்லோரும் வைத்து பொங்கல் கொண்டாடுவது இந்த விஷயம் வந்து சங்கிகளுக்கு எரிச்சலை ஊட்டுது அதனால தான் வந்து பொங்கல் இந்து பண்டிகைன்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் இந்து பண்டிகை அன்றைக்கே நீ வந்து பரிசு வச்சுருக்கீங்கன்னா நீ அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சிஏ படிக்கணும்னு வெறியான்னு தெரியல நம்ம இத்தனை முறையை சொல்லி காட்டினாலும் அவங்களுக்கு வந்து புத்தி வராது இப்போது நீதிமன்றம்லாம் போனால் தான் ஒரு தீர்வு வரும்னு நினைக்கிறேன் சார் மதுரையில் வந்து கள ஆய்வு கூட்டம் வந்து நடந்திருக்கு அதிமுக சார்பில் அங்கேயும் வந்து பயங்கரமான அடிதடி இவங்க எங்கள் கூட்டத்தை கூட்டினாலுமே ரீசன்ட் டைமில் அடித்தடிகளாகவே வந்து வந்துட்டுருக்கே கட்சிக்குள்ள என்ன எனக்கு என்னென்னா இது வந்து இப்போது இந்த ஸ்டேஜ்மா அது மாதிரி வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்கல்லோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது அதாவது கட்சி ஆக்டிவாக இருக்குது நான் அடிச்சுக்கிற அளவுக்கு இந்த கடையில் வந்து வியாபாரம் நடக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி பண்ணுறாங்கல்லோங்கிற மாதிரி தான் தோணுது ஏன்னா திருநெல்வேலியில் அடிச்சுக்கிறாங்க ஓகே திருச்சியில் அடிச்சுக்கிறாங்க ஓகே மதுரையில் அடிச்சு எல்லா பக்கமும் மீட்டிங்னு போட்டாலே அடிச்சுக்கிறீங்கன்னா ஒன்று உள்ளே அவ்வளோ கோஷ்டிகள் இருக்கணும் அல்லது நீங்கள் ஸ்டேஜில் வாங்கணும் எல்லா செய்திகளும் வந்து இன்னைக்கு இன்றைக்கி என்னப்பா அவங்க கூட்டமா இருக்கு இன்றைக்கி வந்து அதிமுக கலா என்னப்பா சவுண்டு அதிமுக கலா இதே மாதிரி ஒரு ஒரு பேசு பொருளாக மாற்றுவதற்கு எடப்பாடியார் அவர்களுடைய மூளையில் உதித்த சிந்தனையோ அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸ்டேஜ் மாதிரிதான் தெரியுது அந்த மேலே டவுட் இருக்கும நாளைக்கு இதை நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி